அன்பானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 19 ஞாயிறு காலை திருப்பலி. கடந்த வாரங்களாக நற்கருணையை பற்றி நற்செய்தி அமைகிறது. என்றும் வழித்துணையாக நம் ஆண்டவர் நற்கருணை என்ற உணவை கொடுத்து நம்மை உண்பித்து வருகின்றார் என்று இந்த திருப்பலியில் சிந்திக்க, ஜெபிக்க, தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அதற்குரிய வாசகங்களை செவிமடுப்போம். வாசகம். அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சோரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, துணை நினியவர் என்று சுவைத்து பாருங்கள். எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எலியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயர் உருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தின் நின்று அவர் என்னை விடுவித்தார். இந்த ஈழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின் நின்று அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தன் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர், பேறு பெற்றோர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நாள்,
அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாக இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. I am the bread of life. வாழ்வு தரும் உணவு நானே. இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, எப்படி இயேசு மேல இடர்பட்டாங்க? இவன் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? அப்ப தோக்க காலத்துல இது என்ன, இது இங்கிலீஷ்ல சொல்றாரு, நம்ம என்ன இங்கிலீஷ்காரங்களா அப்படின்னு முணுமுணுத்தவர்கள் உண்டு. முணுமுணுப்பவர்கள் முணுமுணுத்துக் கொண்டு தான் இருப்பார்கள். ஐயம் திரிபு அற கற்றல் வேண்டும். இதுவா அதுவா, இது எப்படி இருக்கும், அது அப்படி இருக்கணும், நிச்சயமாக இதுதான் என்று தெரிய வேண்டும் அல்லவா? அந்த ஒரு ஐயம் திரிபு அற கற்றலுக்கு சற்று நாம் நம்முடைய எண்ணத்தை கொடுக்க வேண்டும். நற்கருணை ஒரு அன்பின் எல்லை. இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக மனிதனானது அன்பின் எல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்குரிய வலிமையை வலிந்து பற்றி கொண்டு இருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அதை விட்டு விடுத்து கீழே இறங்கி வந்து மனிதரின் தன்மை பூண்டு, அதுவும் அடிமையின் தன்மை பூண்டு, சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவர் ஆனார். ஆகவே அவரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கையிடுமே. பிலிப்பியர் கீழ் திரும்பவும் 2:5. அதான் அன்பின் எல்லை. நற்கருணை ஒரு தியாக பலி, கல்வாரி பலி. அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். தி அப்பர் ரூம் ரிமெம்பர்ட். அந்த மாடி அறையில் என்ன செய்தாரோ அது இங்கு நினைவு கூறப்படுகிறது. தி அப்பர் ரூம் ரிமெம்பர்ட். யூ டூ ஆர் ரிமெம்பர்ட். அன்று நடந்தது சரி, நினைவு கூறுகிறோம். இன்று நாமும் நினைவு கூறப்படுகிறோம். திருப்பலி கருத்துக்களாக, திருப்பலி ஒப்புக் கொடுப்பவர்களாக, தொலைக்காட்சி வழியாக பார்ப்பவர்களாக நாமும் நினைவு கூறப்படுகிறோம். அந்த நினைவு கூறுபடுதல் என்னென்ன? யூகரிஸ்ட், மாஸ் அண்ட் பிரீஸ்ட்ஹுட். இயேசு ஏற்படுத்திய குருத்துவம், திருப்பலி, இந்த நற்கருணை நினைவு கூறப்படுகிறது. அதுதான் அன்பின் எல்லை, நம்முடைய கல்வாரி பலி. நற்கருணை ஒரு உன்னத உணவு. எப்படி நமக்கு உணவு அவசியமோ அதே போன்று ஆன்மீக உணவு அவசியம். முக்கியமான திருத்தலங்களில் எல்லாம் சொல்லுவாங்க, தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதில் பங்கேற்க அழைக்கிறோம். பிரிவினை சகோதரர்களோ, பிறமத சகோதரர்களோ இதில் பங்கேற்க வேண்டாம். அந்த அருட்சாதனை பெறுங்கள். யாராவது இந்துக்கள் வந்தா கூட கொஞ்சம் தன்மையா சொல்லுவேன், நீங்க வாங்கக்கூடாது, பூசை முடிஞ்சோன்னு உங்களுக்கு தீர்த்தம் கொடுக்குறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லுவேன். நன்மை வாங்குவதற்கு ஒரு தயாரிப்பு வேண்டும். போ உடம்போ, ஒன்னும் முகத்தை தூக்கி வச்சுட்டு கட்டக்கூடாது.
வாஞ்சியோடு வராங்க. இன்னும் சொல்ல போனா ஒருவேளை ஆண்டவருக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கக்கூடும் நம்மை விட, ஆனாலும் இந்த ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும். நற்கரணை ஒரு உன்னத உணவு. தாயின் உதரம் தாய்ப்பால் போல கடவுளின் திருவுடலும் திருரத்தமும் ஒரு அன்பின் உணவு. நற்கரணை ஒரு இறை பிரசன்னம். என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். எப்படி எம்மாவுஸ் சீடரோடு இருந்தாரோ, எவ்வாறு அந்த பூட்டி அறையில் வந்து காட்சி கொடுத்தாரோ, அதே ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு நம்மில் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த நற்கருணையின் வழியாக நம்ம எல்லாம் நன்மை வாங்குறோம். யாரெல்லாம் திருப்பலியில் இருக்கிறோமோ நன்மை வாங்குறோம். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள் நன்மை வாங்க முடியாது. ஆகவே அவர்களுக்காக இந்த நற்கருணை மாலை செபிக்கின்றோம். அது ஆசை நன்மை, ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன். ஆண்டவரே, உம்மை வாங்குவதை போல நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன் என்று ஜெபிப்பது. ஆக இவ்வாறு இருப்பதுதான் உண்மையான கரிசனம். அது தருவது தெய்வ தரிசனம், அந்த இறை பிரசன்னம், நற்கருணை. நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். மத்தேயு 28:20. லோ, த பிரெட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இஸ் மேட் த ஃபுட் ஆஃப் பில்கிரிம்ஸ். வானவர் உணவு இது, வழி நடப்போருக்கும் உணவாயிற்று. இது வானவர் உணவு இது. Where angels fear to tread, fools rush in. வானதூதர்கள் குதிகாலில் நடப்பதற்கு அஞ்சக்கூடிய இடத்திலே முட்டாள்கள் துள்ளி விளையாடுவர். அவங்களுக்கு தெரியாது முட்டாளுக்கு இது பரிசுத்தமான இடம் என்று. சாதாரண பூசையில கால பூசையில ஒரு நாய் அப்படி குறுக்க ஓடும், கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி ஒரு நேரத்தில். அந்த நாய்க்கு தெரியுமா இது கோவில், இப்ப போவாது. இப்ப நிறைய மக்கள் இருக்கிறாங்க. வானவர் உணவிதோ, வழி நடப்போருக்கும் உணவாயிற்றே. எனது சதையை உண்டு, எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். உயிர்த்து உணர்வெனும் ஒளிகொள் விளக்கு ஏற்றி வைத்து அவனை நாடி வளைப்படுத்தேன். மெத்தனவே நின்றான், இருந்தான், கிடந்தான், என் நெஞ்சத்து பொன்றாமை தேவன் புகுந்து. இறைவன் என்னோடு இருக்கிறார். ஒரு நல்ல உதாரணம், படகுல இயேசு தூங்கிட்டு இருந்தார். பெரிய காற்று அடிக்குது, அது எப்படி அந்த காற்றிலையும் தூங்கினார் ஆண்டவன் தெரியல. எல்லாரும் வந்து எழுப்புறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே சாகுறோம், நீங்க என்ன நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க என்று எழுப்புகிறார்கள். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? காற்றே நில், நின்று போச்சு. இயற்கையும் பணிய வைக்கின்ற இவர் அதிகாரம் என்ன? இங்கே இப்படி சொல்றாங்க இல்லையா, அதே போல மக்கள் தானே யூத மக்கள். இவனுடைய பேச்சு மிதமிஞ்சி போகிறது. இவன் எப்படி இவனுடைய சதையை கொடுக்கிறானா, ரத்தத்தை கொடுக்கிறானா, நம்ம என்ன காட்டு மிராண்டியா, இதை சாப்பிடணுமா மாமல்ல? அவனுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. அதுவும் சொன்னது யூதர்கள் தான். இவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ள அவைகள் கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாராயிருக்கக்கூடும் என்பது ஒரு வியப்பு. இவன் என்ன சொல்றது? அது மிதப்பு, அது பசி ஏப்பம், இது புலி ஏப்பம். எங்களுக்கு கடவுள் இருக்கிறார், எங்களுக்கு எருசலேம் இருக்குது, எங்களுக்கு யாவே கடவுள், எங்களுக்கு மோசே இருக்கிறார், எங்களுக்கு எலியாஸ் இருக்கிறார், நீ என்ன பெரிய பிஸ்தா அப்படின்னு இயேசுவை பார்த்து இடரல் பட்டதுதான். எவ்வளவு அவலமாக இருக்கிறது பார்த்தீர்களா? அங்கே வந்திருக்கிறார் நன்மையை கொடுக்கும் நாயகன், ஏற்றுக்கொள்வதற்கு மனதும் இல்லை, திறனும் இல்லை, ஒரு திராணியும் இல்லை. நாமும் அப்படி இருக்கிறோமா? நம்மை நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். மெத்தனவே நின்றான், இருந்தான், கிடந்தான், என் நெஞ்சத்து பொன்றாமை தேவன் புகுந்து. என் உள்ளத்தில் புகுந்திருப்பவர் இறைவன். டு சீக் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் அட்வென்ச்சர்ஸ். டு ஃபைண்ட் காட் is the greatest of all human achievements. To fall in love with God is the greatest of all romances. இறைவனை தேடுதல் என்பது மிகப்பெரிய சாகசம். இறைவனை தேடி கண்டுபிடித்தேன் என்றால் அது மிகப்பெரிய சாகசம். To find God is the greatest of all human achievements. நம்முடைய செயல்பாடுகளிலே, செயல் தீரங்களிலே இறைவனை நான் கண்டுகொண்டேன் என்றால் அதுவே சிறந்த தீரம். To fall in love with God is the greatest of all romances. இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடுகளிலேயே இறைவனை அன்பு செய்தல் தான் மிகச்சிறந்தது. அன்பிலே உருகி நெக்குருகி
என்றெல்லாம் தமிழ் பாடல்களும் உண்டு. ஆக இறைவன் பால் அன்பாக இருக்கும் பொழுது நான் எனது எனது சுயநலம் எல்லாம் மறக்கப்பட்டுவிடும். தாபோர் மலை அனுபவமாகட்டும், மீன் பிடிக்கும் பொழுது இரண்டு படகுகள் நிறைய மீன் கிடைத்த பொழுதும் சரி, அந்த சுயநலம் மறைந்து இறைவனை ஏற்றுக்கொண்டு நான் ஒன்றுமில்லை என்ற மனநிலைதான் உண்மையான இறை அன்பு. ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசுவே, நீர் ஒருவரே என் இதய இயக்கங்களை நிறைவேற்றுகின்றவர். நான் எப்போதும் அழியா உணவுக்கே ஆசிப்பேனாக. வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய உம்மிலே நான் நிறைவு காண்பேனாக. ஆற்றுப்படுத்தி என்னை வலுவூட்டும். அதனால் வெகு ஆனந்தத்தோடும் தாராளத்தோடும் வாஞ்சையோடும் என் வாழ்நாளெல்லாம் உமக்கு ஊழியம் புரிவேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். அமேன், ஆமேன். உன்னிடத்தில் என்னை தந்திர என்னுள்ள நிலை அன்றவனே சங்கமமாகிற நான் சொந்தமாகிற உன்னில் வந்தமாகிற சகல புனிதர்களின் தூதர்களே வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. இயேசு அன்பானவர்.